ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர் கிருத்தியா தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ராஜவேல் சார் அவர்களுக்கும் நக்கிரன் அன்பார்ந்த நேயர்களுக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகிறது. கடந்த 2-3 நாட்களாக எக்ஸிட் போல் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கும் இன்று முடிவுகள் வெளியாகி வருவதை பார்த்துருப்பீங்க, இதற்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? இந்த நொடியில் கூட இந்தியா கூட்டணி வந்து அவங்க எக்ஸிட் போல் வந்து 400 அப்படின்னு கொடுக்கும். இந்தியா டுடே வந்து 291, நம்மளுக்கு 224 கொடுத்துருக்காங்க முன்னணியில். இந்த நொடியில் நம்ம பேசும் நொடி. ஸோ இது மாறிக்கிட்டே இருக்குது. காலையில் அவங்க வந்து பேசினதும் நேத்தி பேசினதும் இது ஆக்சுவலி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான எக்ஸிட் போல் வந்து இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி அட்டாக் பண்ணுறது, கன்ஃபார்மிட்டி தியரி அப்படிங்கிறது. இவங்க வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு வந்து இவர் அகிலேஷ் யாதவ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நேத்திக்கே வந்து அவங்க போகிற பூத் ஒர்க்கர்ஸை வந்து சில பேர் வந்து போக விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து பீகாரில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் மிஷினை வந்து இவிஎம்மை மாற்றி அமைச்சு வச்சுருக்காங்க. 2 மணி நேரம் வந்து ஒரு இடத்துல வந்து வீடியோ லைவ் வீடியோ வரல. அப்புறம் உள்ளுக்குள்ளேருந்து பிஜேபி ஆட்கள் ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டிங் பூத்லேருந்து வெளியில் வந்தாங்க. அவங்கள உள்ளே இருக்காங்கன்னு கத்தி கலைபரம் பண்ணி இப்படி கண்ணில் 24 மணி நேரமும் விளக்கணையை விட்டுக்கிட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஓட் மிஷினை பாதுகாத்த தேர்தல் இல்லை. ஆக்சுவலி உண்மையை சொன்னால் நம்ம பை சான்ஸ் ஜெயித்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க பொறுப்பு எல்லாமே இந்த கண்ணில் விளக்கெண்ணியை ஊற்றிட்டு இத்தனை நாள் காவல் காத்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேருந்து இன்னி வரைக்கும் காவல் காக்கிறாங்கல்ல நம்ம கட்சி தொண்டர்கள், அவங்களுக்கு தான் முழுக்க போய் சேரணும். நம்ம ஜெயித்தாலும் சரி, நம்ம வாங்கிய ஓட்டு இதுவும் சரி, அவங்கள எந்த விஷயமும் செய்ய விடாமல் எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2-3 ஃபேஸை வந்து அந்த வாக்கு சதவீதத்தை கூட அவங்க வெளியில் விடணும். அதுவே நம்ம பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது. 17C ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வேலை, எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நம்ம பண்ண வச்சாங்க. முழுக்க முழுக்க இடி முன்னாடி இடி நம்ம பேசிகிட்டே இருந்தோம் இல்லையா, இத்தனை வருஷமாக பேட்டிகளில் என்ன சொல்லிட்டு இருந்தோம், இடி வச்சுருக்காங்க, சிபிஐ வச்சுருக்காங்க, மத்திய இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஜுடிஷியலை வந்து பெரும்பான்மையாக கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்ப ஈஸியும் அவங்க கைக்கு போயிடுச்சு. ஈஸி கைக்கு போனது தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சிக்கலாகிடுச்சு. இப்போ ஈஸியை வந்து ஒரு நடுநிலைமை ஆக்கிறது அப்படிங்கிறது வந்து சட்டங்கள் மூலமாகவும் மக்களின் விழிப்புணர்வு மூலமாகவும் தான் செய்ய வேண்டுங்கிற ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்து நம்ம டெமோக்ரஸி வந்தது தான் இந்த தேர்தலோட அவலம் சொல்கிற இந்த கொண்டாட்டத்தோட ஒரு பெரிய பிளாக் மார்க் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தான். இதையும் மீறி நம்மளோட தேர்தல் அழகாக நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட மக்களின் நேர்மையான எண்ணங்களே காரணம். அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளே வந்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இழுபறியில் இருந்தால் ஜனாதிபதி துணிவான முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு இந்த எக்ஸிட் போல்லாம் தெரியாதா? இழுபறி வரும்னு அவங்களுக்கு ஏன் தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இழுபறி வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஓரளவுக்கு யோசனை வந்திருக்கு. காங்கிரஸ் அப்படிலாம் மோசமாக தோக்காது. இந்தியா கூட்டணி கிட்டக்க பிஜேபியும் ரெண்டும் சமமாக தான் வெல்லும் வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஜனாதிபதிக்கு அந்த கடிதம் எழுதியதான் நான் செய்திகள் படித்தேன். ஸோ அந்த செய்திகளின்படி அந்த தரவுகளின்படி சொல்கிறேன். அடுத்து வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்க கன்ஃபார்மேட்டி தியரின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா அது சைக்காலஜிக்கல் தியரி, லிஃப்ட் எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும். ஒரு லிஃப்டில் உள்ளே போகிறப்ப 4 பேர் திரும்பி நிற்பாங்க. நீங்கள் போய் நின்னீங்கன்னா அப்படின்னா, ஓ நம்மளை நம்ம சரியாக நிற்கல போகிறது, நம்மளும் இந்த ரூல்ஸ் படி திரும்பி நிற்கணும்னு என்ன காரணம்னே கேட்காம திரும்பி நிற்பாங்க. அதே மாதிரி சினிமாவில் எல்லாரும் கைத்தட்டுவாங்க அப்படின்னா, இது வந்து சைக்காலஜிக்கலி டெஸ்ட் பண்ணிக்காங்க. எல்லாரும் கைத்தட்டுறப்ப ஒத்த மட்டும் என்னடா அது ஜோக்காகவே இல்லையம்மாங்க, இது திட்டமிட்டு கைத்தட்ட வைப்பாங்க. ஆனால் அப்போ இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ எல்லாரும் கைத்தட்டுறாங்க நம்மளும் கைத்தட்டணும், அப்படின்னா நம்ம இந்த நீங்கள் இந்த கிங்ஸ் இது இந்த கோவடம் கட்டாத ஊரில் இதுமாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இந்த கன்ஃபார்மேட்டி தியரியில் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்த எக்ஸிட் போல், எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ உங்கள் மனநிலை, நேற்றுக்கு நம்ம மனநிலை எப்படி இருந்தது, ஓ அவங்க தான் ஜெயிச்சிடுவாங்க போலகி. ஈவன் நம்மளும் அந்த தியரிக்குள்ளே போகணும், இந்த மாஸ் பயக்கத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ டேஞ்சரஸ் நம்ம நாட்டுக்கு அப்படின்னா, ஒரு போலியே ஒரு ஜனநாயகத்திலேயே மக்கள் ஓட்டு, ஒவ்வொரு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மக்களையும் ஓ நம்ம மட்டும்தான் ஓட்டு போட்டுருக்கோம் போல இருக்கு, வேறு யாருமே ஓட்டு போடல போல இருக்கு அப்படின்னு நினைக்க வச்சாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா நாளைக்கு இவங்க 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ பெரிய டேஞ்சர் இந்த நாட்டுக்கு. மணிப்பூரில் நடந்ததை அப்படியே மூடி படைக்க முடியும் அவங்களால.
அப்படிதான் மூடி மறைச்சிருக்காங்க. பாரத் ஜோடோ யாத்திரா முதல்ல அவங்க லைவ் காமிக்கவே இல்லை. பிரியங்கா காந்தியெல்லாம் சொன்னாங்க, எங்களை யாரும் காமிக்கலை, எங்களுக்கு மக்கள் கூட்டம் அவ்வளோ வருது அப்படின்னு. இப்போதான் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க காமிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் அவங்களோட பிரேக்கிங் நியூஸுக்காகவும் அவங்களோட இதுக்காகவும் தான் காமிச்சாங்களே தவிர்த்து, வியாபாரத்துக்காகவும் தான் காமிச்சாங்களே தவிர்த்து, இவங்களை காமிக்கணும்னு நல்லெண்ணம் கிடையாது. இப்படியே தான் மீடியாக்கள் மோடியாக்களாக ஆகிவிட்டது. இண்டிபெண்டன்ட் மீடியாக்களாக தான் நக்கீரன் மாதிரியான சேனல்கள், தனிப்பட்ட முறையில் எந்த அரசு சார்பாகவும் இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற மீடியாக்கள் மட்டும்தான் மீடியாக்களாக நான்காவது தூணாக இன்றும் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்களின் வாய்ப்பில் தான் நானும் பேசி கொண்டிருக்கிறேன். ராகுல் காந்தி ரெண்டு தொகுதியில் போட்டியிட்டார், வயநாடு ரேபரேலியில் இப்போ வந்து 57,000 வாக்கு வித்தியாசம் அப்படின்னு வருது. வயநாட்டில் 100,000 வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார்னு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராஜை விட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறாரு. இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றுலலாம் வந்து பின்னடைவில் இருந்தார் மோடி. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு கடவுளின் குழந்தை, கடவுளின் தூதர், நானே கடவுள் அப்படிலாம் பேசிய ஒருத்தவர், தோற்கடிக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டம், அவர் தியானத்தை பற்றி கூட யாரும் கமெண்ட் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒருத்தர், நான் சொல்லுவேன் அவருக்கு ஸ்ட்ராங் நார்சிசம் இருக்குது. அப்படிப்பட்டவங்களால் தான், அந்த நார்சிஸ்டிக் பிஹேவியர் இருக்கவங்க தான் நான் கடவுளின் குழந்தையெல்லாம் பேச ஆரம்பிப்பேன். நான் பயாலஜிக்கலாகவே பிறந்தவன் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சுப்ரீம் பவர் கடவுள் வந்து இந்த தேசத்துக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவரோட தடுமாற்றம் ஆரம்பிச்சிடுச்சு. காசியில் தோற்கடிக்கவே முடியும், நிஜமாவே காசியில் அவர் ஒர்க் பண்ணியிருக்கேன், உண்மையாக சொன்னேன். ஒர்க் பண்ணியும் அவரால் ஓரளவுக்கு, ரொம்ப இல்லை ஓரளவுக்கு, ஆனால் அடிப்படை மக்கள் தேவையை அவர் நிறைவேற்றவே இல்லை. அந்த அலங்காரங்களில் தான் ஈடுபட்டு இருக்கிறார் என்பது, வெற்று அலங்காரங்களில் தான் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. காசி மக்களை வந்து ஆரத்தி எடுக்கும் மாதிரியும், அவர் கடவுள் மாதிரி கும்பிடும் மாதிரியும் நிறைய வீடியோக்கள் பார்த்தோம். ஆனால் இதெல்லாம் செட்ஸ்பட்ட வீடியோக்களான்னு இப்போ சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, தோற்கடிக்கவே முடியாதவர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு தோல்வியோட விளிம்பு, எப்போதும் தோல்விதான் அப்படிங்கிறவர் இரு தொகுதிகளில் வெற்றியின் முன்னாடியில் இருக்காங்க. ஸோ மக்கள், முக்கியமாக யூபி மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க. யூபி மக்கள் பெரும்பான்மையான ஆதரவை இந்தியா கூட்டணிக்கு, அதுவும் அதாவது கட்டுமானம், அடிப்படை கட்டுமானம் மிக ஸ்ட்ராங்காக பிஜேபிக்கு இருக்கக்கூடிய யூபியில் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா மக்கள் எழுச்சி தான் காரணம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.